அட்மிஷன் ஆஃப் யூர் பார்ட்னர் இல்லை ஸ்டேஷன் 10 பாருங்கள். ரவி அண்ட் குமார் ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 7:3. ரவியும் குமாரும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:3 ஷேர் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை, அது ஓல்டு ரேஷியோ. கிறிஸ்டி இஸ் அட்மிட்டட் அஸ் எ நியூ பார்ட்னர் வித் 3/7 ஷேர் விச் ஈ அக்வயர்ஸ் 2/7 ஃப்ரம் ரவி, 1/7 ஃப்ரம் குமார். 2/7 ஷேருக்கு வர்றாரு, யார் வர்றாரு? நியூ பார்ட்னர் கிறிஸ்டி. அதில் 2/7 வந்து ரவிட்டிருந்து வாங்கிக்கிறாரு, அதை 1/7 குமார்ட்டிருந்து வாங்கிக்கிறாரு. இப்போ கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேங்களா, சொல்யூஷன் பாருங்கள். கம்பிடேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஷேர்ஸ் சாக்ரிஃபைஸ்டு பாருங்கள், 2/7 யார்கிட்டருந்து? ரவிட்டிருந்து. அதனால் 2/7 ரவிட்டிருந்து வாங்குறாரு, 1/7 குமார்ட்டிருந்து வாங்குறாரு. ஷேர் சாக்ரிஃபைஸ் 2/7, 1/7. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் ரவி அண்ட் குமார், அப்போ பாருங்கள் கீழே டினாமினேட்டர் 7 இருக்குது, அதனால் மேலே இருக்க 2:1 தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேங்களா, அப்போ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னென்னா 7:3. அப்போ என்ன எல்லாம்னா 7/10, 3/10. யாரோட? ரவியோட 7/10, குமார் 3/10. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங், நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ், அப்போ ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஓல்டு ஷேர் என்ன? ரவியோட ஓல்டு ஷேர் வந்து 7/10. அப்போ நியூ ஷேர் என்ன? ஷேர் சாக்ரிஃபைஸ்டு கழிக்கணும். 2/7 வந்து யார்கிட்டருந்து போகுது? ரவிட்டிருந்து போகிறதுனால 2/7 கழிச்சிருங்க. இப்போ 2/7 கழிக்கும்போது இப்போ பாருங்கள், அப்போ 10 7 எல்சிஎம் எடுக்கும்போது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க 70. இப்போ 70 ஃபஸ்ட்டு இந்த 10 இந்த 70 இருக்கா, இந்த 70 எல்சிஎம் எடு 70 டிவைட் பண்ணால் 7 இருக்கும். 7 மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே இருக்க நியூமரேட்டர் மல்டிப்ளை 49 மைனஸ் அப்படியே போட்டுருங்க. திரும்ப 7 டிவைட் 10 மேலே 2 மல்டிப்ளை பண்ணால் 20. 49 மைனஸ் 20 பண்ணிங்கன்னா கழிச்சிங்கன்னா 29/70 வருது. குமாருக்கு பாருங்கள், குமாரோட ஓல்டு ஷேர் வந்து 3/10. அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு? 1/7 சாக்ரிஃபை, 1/7 கழிங்க, அதை அவர் கொடுக்கும். அதனால் இதுக்கு எல்சியம் 70 எடுத்துட்டிங்கன்னா 78 மொதல் 78 10 டிவைட் பண்ணால் 7 மேலே 73 மல்டிபிள் பண்ண 21 மைனஸ் நடு சென்ட்ரல் மைனஸை போட்டுருங்க. செகண்டு 77 டிவைட் பண்ணால் வந்து 10 மேலே 1 மட்டும்தான் 1. அப்போ 10 × 1 அப்போ 21 மைனஸ் 10 போட்டோம்னா 11/70. ஓகே, ரவியோட நியூ ஷேரு 29/70, குமாரோட நியூ ஷேரு 11/70. ஓகேங்களா, இப்போ கிறிஸ்டியோட ஷேர் வந்து 3/7 தான் இருக்குது. ஆனால் 3/7 வந்து நியூ ஷேர், ஆனால் அவங்க எல்லாமே டினாமினேட்டர் வந்து 70 இருக்கிறதுனால இது 70 ஆகணும். டினாமினேட்டரை 70 ஆக்கணும்னா 10 கீழே டினாமினேட் 10 மல்டிப்ளை பண்ணால் 70 ஆகும். அதனால் மேலெங்கிலையும் 10 மல்டிப்ளை பண்ணப்போ தான் வேல்யூ மாறாது. அப்போ டினாமினேட் ஈக்குவல் பண்ணுறதுக்காக 10 மேலையும் 10 மட்டும் கீழே 10 மல்டிப்ளை பண்ணால் 3×10 = 30, 7×10 = 70. ஓகேங்களா, அப்போ 30/17 வருது. யாரோடது? கிறிஸ்டியோட ஷேர். அப்போ மூணுதும் பார்த்தீங்கன்னா, அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ரவி குமார் கிறிஸ்டி, ரவியோட 29/10, குமாரோட 11/70, ரவியோட 29/70, குமாரோட 11/70, இவ கிறிஸ்டியோட 30/70. அப்போ மொத்தம் பாருங்களேன், அப்போ மூணு வரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 29/70, 11/70, 30/70. இப்போ மேலே இருக்க எல்லாத்துக்கும் கூட்டுங்க, 70 வந்துடும் பாருங்கள். 29 ஒரு 11 கூட்டினா என்ன வரும்? 40. அது 30 கூட 70 வந்துருச்சுலாம். அப்போ கீழே இருக்க டெனாமினேட்டரில் சேமாக இருக்கிறதுனால கீழே இருக்கிறத விட்டுட்டு 29:11:13 சொல்லிடலாம் நீ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேங்களா, அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.